முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். மாற்றமரும் வேம்நேங்கா நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு நான் அன்புடன் சுதர்ஷி இக்னேஷியஸ். டொரோண்டோவின் தற்போதைய நேரம் 9:02. டொரோண்டோவின் தற்போதைய காலநிலை -6°C. இன்றைய நாளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் கொலம்பியா குரூப். சரி, இந்த மணி நேரத்துக்கான முக்கிய அம்சங்கள் எவை என்பதை மிகவும் விரைவாக பார்த்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் விரைவாக செல்லலாம். டாப் ஆஃப் தி அவர் என்னவென்று பார்த்தால், மிலிட்டரி கமாண்டர் மேஜர் ஜெனரல் டானி போர்டின் அவர்கள் பேசிய காணொலியை பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து டொரோண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் பேசிய காணொலியை பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து கனேடிய வளத்தில் தொற்று காலத்தில் வீட்டிலிருந்து பணிபுரியும் கனேடியர்களுக்கான வரி குறைப்பு, இது சார்ந்து எங்களோடு பேசுகின்றார் கணக்காளர் அரி ஏ அரியரன். அவரை வந்து குட் ஈவினிங் கேண்டாவின் சார்பாக சுதாகரன் சந்தித்திருந்தார். அதனை தொடர்ந்து கலையரங்கம், இன்றைய கலையரங்கத்தில் கிஷோரி ராஜ்குமார் அவரின் பாடல், அதாவது ஒரு சினிமா பாடலை வயலின் இசையூடாக அவர் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த காணொலியை பார்க்க போகின்றார். அதனை தொடர்ந்து கனேடிய பிரதான செய்திகளோடு பி எஸ் சுதாகரன், நாணய மாற்று வீதம், காலநிலை, இன்னும் பல. சோ இதுதான் குயிக் லைன் அப் ஃபார் திஸ் ஹவர். நாங்கள் விரிவாக ஒவ்வொரு அம்சத்துக்குள் செல்ல போகின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாளுக்கான தொற்றுக்களுடைய எண்ணிக்கை என்னென்று பார்க்கலாம். COVID-19 தொற்றுக்கள் எண்ணிக்கை ஆண்டாரியோவை பொறுத்தவரையில இன்று 2வது நாளாக 2000க்கும் மேற்பட்ட தொற்றுக்கள் வந்து பதிவாகி இருக்கின்றன. சோ இன்றைய நாள் வந்து தொற்றுக்களின் எண்ணிக்கை ஆண்டாரியோவில் 2139, குபெக்கில் 1897, அல்பர்டா 1870, பிரிட்டிஷ் கொலம்பியா 640, சஸ்கச்சுவான் 169, நியூ பிரன்ஸ்விக் 8, நியூஃபவுண்ட்லேண்ட் 5, நோவஸ்கோஷியா 4. பிறப்புகளோடு எண்ணிக்கை என்னவென்று பார்த்தா, ஆண்டாரியோவில் 22, குபாக் 43, பிசி 24, அல்பர்டா 16. கனடாவுடைய மொத்த எண்ணிக்கை, இன்றைய நாளுக்கான தொற்றுக்களின் மொத்த எண்ணிக்கை 6424. நிச்சயமாக இது இன்னும் தீவிரமாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் இப்போது டாப் ஆஃப் த ஹவருக்குள் செல்ல இருக்கின்றோம். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், மிலிட்டரி கமாண்டர் மேஜர் ஜெனரல் டானி போர்டின் அவர்கள் காணொலியை பார்க்க போகின்றோம். அவர் தான் இப்போது வந்து லாஸ்ட் டியூஸ்டே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டாரியோவில் வந்து லாஸ்ட் டியூஸ்டே வந்து பி டே இருந்தது, வேக்சினேஷன் டே ஆக இருந்தது. குறுகிய ஸ்கேல்ல வந்து நாடளவில் வந்து வேக்சின் கொடுத்திருந்தார்கள். அந்த லாஜிஸ்டிக்கு வந்து பொறுப்பாக இருந்தவர் தான்
டேனி போர்டின், மேஜர் ஜெனரல் டேனி போர்டின், அவர் சொல்லியிருக்கின்றால் இதுவரையில் இந்த வேக்சினேஷன் வந்து ஸ்மூத்தாக போயிருக்கின்றது என்று சொல்லி. இது ஒரு சின்ன சின்ன ஸ்கேல தான் நடந்திருக்கின்றது. ஸோ பெரிய ஸ்கேல்ல போகும்போது எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. சரி, அவர் பேசுகின்ற இது சார்ந்து பல விடயங்கள் அவர் பேசியிருக்கின்றார். இனி வருகின்ற காலத்தில் வேக்சினேஷன் அடுத்த ஃபேஸ் வந்து ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஸோ இது போன்ற பல தகவல்களை அவர் வழங்கி இருக்கின்றார். சரி, அவர் இப்போது பேசுகின்ற இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து விரிவாக பேசுகிறோம். Our collective efforts to bring the initial shipments of the Pfizer-BioNTech vaccine to Canadians has been a success, and the first deliveries went exactly according to plan. The National Operations Center at the Public Health Agency had positive in-transit visibility on each shipment. The level of cooperation between Pfizer-BioNTech, the logistics service provider, UPS, and the Canadian Border Service Agency was excellent throughout. More shipments of the Pfizer-BioNTech vaccine are coming in the weeks and months ahead, as announced yesterday, as announced earlier. Provinces are scaling up, moving to scale up to around 70 points of use based on vaccine availability and their individual immunization strategies. Additional ultra-low temperature and points of distribution are being added to the cold chain to allow the Pfizer-BioNTech vaccines to be administered at more points of use, and thousands more people are being trained to prepare and administer the vaccine. Let me move on to the next planning effort that's now underway. We're taking deliberate steps to ensure the safe and efficient distribution of the Moderna vaccine candidate across the country, including our Indigenous communities, once Health Canada has completed the regulatory review process. This past weekend, 5-20 freezers procured by the Public Health Agency of Canada were delivered by the Canadian Armed Forces to our territories. These freezers will support the cold chain requirements for the Moderna vaccine and build the capacity of territorial health organizations to immunize people within their jurisdiction. Provinces and territories already have the ancillary equipment in their possession, including all the needles, the syringes, the different protective equipment on hand for the first quarter of 2021. A dry run is ongoing, similar to what we did last week, to confirm the ordering, the importation, and shipping processes for the Moderna vaccine. The rehearsals of this nature are part of a deliberate and phased approach to readiness in advance of an authorization decision from Health Canada on vaccine candidates. So we'll deliver the Moderna vaccine to the locations specified by provinces and territories so that they can commence immunization as quickly as possible once it's approved and available. Working with all our partners and stakeholders, we continue to enhance the readiness, meanwhile, build capacity, and develop innovative ways to deliver the vaccines to all Canadians. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மணி நேரத்துக்கு நமக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் கொலம்பியா குரூப். அவர்களுடைய ஆதரவில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, வேக்சினேஷன் அந்த ப்ராஜெக்ஷன்ஸ் பற்றி குறிப்பிட்டிருந்தார். இதுவரை வேக்சினேஷன் நடந்த விதம் பற்றி குறிப்பிட்டிருந்தார். வேக்சினேஷனை பொறுத்த வரையில வந்து பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா வந்து ஒரு அறிக்கையை விட்டுள்ளது. அதாவது இந்த வரை 2021 செப்டம்பர் மாதத்துக்குள் வேக்சின் பெற விரும்புகின்ற அனைத்து கனேடியர்களுக்கும் வேக்சின் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கின்றது என்று அறிக்கையை விட்டிருக்கிறது. அதாவது என்டையர் பாப்புலேஷன் யாரெல்லாம் அந்த வேக்சினை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் மாத கடைசிக்குள் பெற்றுக் கொள்வார்கள் என்று கூறியுள்ளார்கள். 7 வேறுபட்ட பார்மசூட்டிக்கல்
நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது கனடா. கிட்டத்தட்ட 418 மில்லியன் டோசஸ் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து பெறுவதாக இருக்கின்றார்கள். எனவே இது வந்து ஒட்டுமொத்த கெனேடியன்ஸுக்கு போதுமானதாக இருக்கும் என்று எண்ணுகின்றார்கள். வேக்சினை பொறுத்தவரையில வந்து 13% ஆனவர்கள் வந்து வேக்சினை எடுக்க மாட்டோம் எப்போதும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பார்க்கலாம், ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்கின்றது. இன்னொரு விஷயத்தையும் கட்டாயம் சொல்ல வேண்டும். இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி என்று சொல்லுகின்றார்கள். இந்த வேக்சினை வந்து 65% to 85% வந்து பெற்றுக்கொண்டால் தான் ஹேர்ட் இம்யூனிட்டி உருவாகும் என்று WHO சொல்லியிருக்கின்றது. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஸர், டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ், அவருக்கு பேர் டாக்டர் ஆந்தனி, அவர் சொல்லியிருக்கின்றார் குறைந்தது 50% பாப்புலேஷன்ல இருக்க 50% மக்களாவது இதை பெற்றுக்கொண்டால் தான் இதனுடைய ரிசல்ட்ஸ், இதனுடைய இம்பாக்டை வந்து உணர முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். ஸோ எனவே ஹேர்ட் இம்யூனிட்டியை கூட்டுவதற்கு அதிகபட்சமான மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன்ல இருந்து வேக்சினை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது இருந்து ஆரம்பிக்கலாம். இதை பெற்றுக்கொள்வது சார்ந்து நாம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ட்ரோண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் பேசிய காணொலியை இப்போது பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக ட்ரோனோவில் வந்து அகெயின் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் கூடுது, வைத்தியசாலைகள் நிறைய பேர்டன் ஆகுது, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல எண்ணிக்கை அதிகரிக்கின்றது, டெத் டோல் அதிகரிக்கின்றது. ஸோ இது சார்ந்து பேச போகின்றார். அது மட்டும் இல்லாது லாக்டவுன், கரண்ட்லி லாக்டவுன் வந்து December 21 நிறைவுக்கு வருகின்றது. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றியும் இப்போது ஜான் டோரி அவர்கள் பேசுகின்றார். அந்த காணொலியை பார்க்கலாம். Today, our city faces a grim reality. More than 50,000 cases of COVID-19 have now been recorded in Toronto, and today alone, Dr. Davila will be reporting 850 more cases in a single day and 19 more deaths in one day. 19 of our fellow Torontonians gone at the hands of this deadly virus. Like every city, we are seeing far more COVID-19 cases than we ever wanted to when this nightmare began. I know people are tired of the restrictions, they're tired of the current lockdown. But what is absolutely clear from everything we are hearing from our public health professionals and hospital officials right now is this. Going back to the good old days, as much as we might want to, is just not in the cards. And the fact is, we should be doing more, not less. Dr. Davila will be speaking this afternoon about the real risk of what can happen to our city and its residents and the healthcare system in the coming months if the virus continues to spread. She will also be presenting data that we have received last night that shows how quickly the virus has spread in the last few weeks, despite our current lockdown measures, and how effective the spring lockdown was earlier this year, especially by making sure that people stayed home. I believe it is important that every resident has the same information that I have and that our officials have as we try to manage this pandemic at City Hall. I hope that it will help encourage everyone to do the right thing over the Christmas holidays. And that's one message that's probably the most important that we're going to try to convey to you today, to do the right thing over the Christmas holidays. Our public health officials in the different governments, including those in this region, are in discussion right now about this and whether we can use the holidays, a traditionally quieter time, to lock down even further. This is something we're already seeing in other jurisdictions, including right next door in the province of Quebec. I've already asked our city officials to review all of our own facilities and our own programs to see what more could or should be shut down or modified to help further stop the spread of COVID-19. We know no matter what governments do, much of our success fighting the spread of COVID-19 in the coming weeks will rely on how people choose to spend their holidays. And make no mistake, it is a choice that you will make, you collectively and you as individuals. People did the right thing during Easter. Now, admittedly, that's not as much of a family holiday, perhaps, and it's not as one that's celebrated by as many as Christmas may be the case, but people did the right thing at Easter. That was more towards the beginning of the pandemic, but they kept to their own households and they avoided the usual large family gatherings that accompany a holiday like that. The cell phone data clearly shows that people stayed put far more then than they're doing now, and Dr. Davila will share some of that with you. Together, we have to go back to the behavior
that we adopted in the spring. Today should be a jolt for all of us. We need people to follow the public health advice over the Christmas holidays. If you are planning to gather with people outside of those who you live with, in spite of the public health rules, we need you to rethink your Christmas plans right now. The more people who gather together this Christmas, the more COVID will spread, and the more strain we will see on our hospitals, the more lives that will be lost. That includes placing in more danger the people that we have quite rightly elevated as heroes in our society, in our city, in our province, the frontline healthcare workers who are put more at risk by behavior that encourages the spread of COVID-19. The more we don't follow the public health advice, the more we put those courageous people who are serving us in hospitals and elsewhere at risk. The more of them get sick, the less the system, the health system, will be able to cope, the less it will be able to look after us. This is about making sure as many people as possible get through the Christmas period this year and are healthy and able to celebrate Christmas next year. We don't want to look back at Christmas 2020 ashamed that collectively we didn't do the right thing in this region, and as a result, lives were lost or people, including our frontline healthcare workers, were put at even more risk. I know, like many of you, we're increasingly feeling positive right now that COVID-19 vaccine is here and that hope lies ahead, and it does. There is a light at the end of the tunnel, but we aren't out of the tunnel yet. So this Christmas, stay home as much as possible. If that means even now that you have to change your plans, please change them. I heard a woman talking on the radio this morning, and she said, well, she was trying to decide whether to go and see her parents or not, and she thought she would. That was the wrong call. As much as she wants to see her parents, and they probably want to see her too, that was the wrong call. Just gather, please, with the people that you live with. Hook up with others on Zoom or on FaceTime, or even a good old-fashioned telephone call. We all need to make this sacrifice now to protect our families and those who we care about. Good evening, Canada. மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு அரசாணை வழங்குகின்றார் கொலம்பியா குரூப். சரி, நிச்சயமாக ட்ரோனோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் பேசிய அந்த காணொலியை கேட்டீர்கள். அவரை போல்தான் ட்ரோனோ சீஃப் மெடிக்கல் ஆபிசர் டாக்டர் இலீன் டிவிலா அவர்களும் வலியுறுத்துகின்றார் அதே கருத்துக்களை. அதாவது இந்த ஹாலிடேஸ் வந்து இப்போ ஈஸ்டர் மாதிரி இல்லாமல் இந்த ஹாலிடே, இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர் ஹாலிடேஸ்ன்றது வந்து மோர் ஃபேமிலி ஓரியன்ட் ஹாலிடேஸ். ஸோ ஈஸ்டர் டைம்ல வந்து பலரும் வீட்டில் இருந்ததால் தொற்றை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடிந்தது. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் பல விதிமுறைகள், தடைகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தும் தொற்று வந்து அதிகரித்து கொண்டே போகின்றது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், எல்லோரும் ஒன்று கூடுவது. எனவே அதை முடிந்த அளவுக்கு குறைக்க சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுடைய உறவினர்களை எல்லாம் பார்க்க போக வேண்டாம், அந்த வீட்டில் இருப்பவர்களோடு மட்டும் நீங்கள் வந்து இந்த ஹாலிடேஸ் வந்து செலவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தனியொருவராக வீட்டில் இருந்தால் இன்னொரு ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து ஒருவரோடையோ இருவரையோ நீங்கள் வந்து தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்தது வந்து லாக்டவுன் 21ஆம் தேதி நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இப்படியே போனால் தொடர்ந்தும் இந்த லாக்டவுன் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. எனவே அதையும் மறந்து விடாதீர்கள். And also the numbers. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், ஹாஸ்பிட்டலைசேஷன் கூடியிருக்கு 921 ட்ரோண்டோவை பொறுத்தவரையில. இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸில் இருப்பவர்கள் அதிகரித்துள்ளார்கள், 267. நான் கடந்த வாரங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தேன், இந்த த்ரெஷ்ஹோல்டு, அதாவது மினிமம் எவ்வளவு பேர் மேக்சிமம் அட் அ டைம் வந்து இன்டென்சிவ் கேர்ல ஹேண்டில் பண்ண முடியும் என்றால் 180 பேரை மட்டும்தான். இப்போது 267 அதிகரித்துள்ளது. எனவே இது வந்து நிறைய பேர்டினம் வந்து ஹெல்த் சிஸ்டம் கொண்டு வரும். ஸோ எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க வேண்டும் அரசாங்கத்துக்கு. சரி, அடுத்ததாக நாங்கள் கனேடிய வளத்துக்குள் போக போகின்றோம். இன்றைய கனேடிய வளத்தில் தொற்று காலத்தில் வீட்டிலிருந்து பணிபுரியும் கனேடியர்களுக்கான வரி குறைப்பு, இதை சார்ந்து எங்களோடு பேசியிருக்கின்றார் ஹரி ஏ அரியரன். அவரை வந்து குட் ஈவினிங் கனடா சார்பாக சுதாகரன் சந்தித்துள்ளார். அவர் பேச போகின்ற இரண்டு விடயங்கள், ஒன்று வந்து இந்த அதாவது இப்ப பலருமே வீட்டிலிருந்து வேலை செய்கின்றோம், எனவே வந்து ஹோம் ஆஃபீஸை வந்து வீட்டில் ஒரு ஆஃபீஸை வந்து மெயின்டைன் பண்றதுன்றது தேவையா இருக்கின்றது. எனவே அது சார்ந்த சில எக்ஸ்பென்சஸை வந்து நீங்க வந்து டாக்ஸ் கிரெடிட்
கிரெடிட்டாக மீள அதை காண்பித்து டாக்ஸ் கிரெடிட் மூலம் மீள சில தொகையை வந்து நீங்கள் குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே $400 பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது சார்ந்து பேச இருக்கின்றார். அது மட்டுமில்லாது இப்போது கடந்த பல வாரங்களாக இந்த சர்ப் எமர்ஜென்சி பெனிஃபிட் எடுத்தோம் அல்லவா, கனேடியர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் அல்லவா, தலா ஒருவருக்கு $2,000. அவர்களில் கிட்டத்தட்ட 40,000 கனேடியன்ஸுக்கு வந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் வந்து மினிமம் இன்கம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மீட் பண்ணவில்லை, பூர்த்தி செய்யவில்லை, அல்லது அது சார்ந்து சந்தேகம் இருக்கின்றது, மேலதிக தகவல் வேண்டும் என்கின்ற வகையில் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ அது சார்ந்தும் அரியரன் பேச இருக்கின்றார். என்னால் இந்த வருடம் உங்களால் அந்த மினிமம் குவாலிட்டியை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அடுத்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்குள் கூட அதை பூர்த்தி செய்யலாம் என்று கூட கேள்விப்பட்டிருந்தேன். அதெல்லாம் சார்ந்து இப்போது உங்களுக்கு தகவலை வழங்குகிறார் கணக்காளர் அரி ஏ அரியரன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் திரு அரி அரியரன் அவர்களே. வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே. கடந்த வாரம் இந்த வேஜ் சப்சிடி பற்றி பேசியிருந்தோம். பலருக்கு அது பயனுள்ளதாக இருந்ததாக பல கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள். பல பார்வையாளர்கள் அந்த நீங்கள் வழங்கிய தகவல்களை பார்வையிட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வாரம் இன்னும் ஒரு இரண்டு விடயங்கள், குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாக இருந்தது, இன்றும் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. முதலில் நேற்று வெளிவந்த செய்தியை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது அனைவருமே கூடுதலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டில் இருந்து தங்களுடைய வேலைகளை இணையதளங்கள் மூலமாக செய்து வருகின்றார்கள், தொடர்ச்சியாக இப்பொழுதும் செய்து வருகின்றார்கள். ஆகவே இந்த வீட்டில் இருந்து வேலை செய்பவர்களுக்கு இந்த வருடத்து வருமான வரி பத்திரங்களை நீங்கள் அடுத்த முறை பூர்த்தி செய்கின்ற பொழுது ஒரு சில விடயங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன விடயம், அது எவ்வளவு தொகை அவர்கள் காட்டிக்கொள்ள முடியும், அந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? ஆமாம், அது ஒரு நல்ல கேள்வி. நேற்றை தான் அதை அறிவித்திருக்கின்றார்கள். ஒருவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தொடர்ச்சியாக 4 கிழமைகள், அவர் சொல்லிக்கிறார், தொடர்ச்சியாக 4 கிழமைகள் வேலை செய்திருந்தால் ஒரு நாளைக்கு $2 படி மேக்சிமம் $400 அவர்கள் எதுவிதமான காரணங்களும் காட்டாமல், இல்லாட்டி வளமையாக நீங்கள் எக்ஸ்பென்சஸுக்கு ப்ரூஃப்கள் அதில் காட்ட வேணும், இவர் இது 4 கிழமைகள் தொடர்ச்சியாக வேலை செய்து இருந்தால் $2 ஒரு நாளைக்கு படி $400 மேக்சிமம் வரைக்கும் அடுத்த வருட இதில் நீங்கள் கழித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. இதே நேரத்தில் அதாவது குறைந்தது 4 கிழமைகளா, அல்லது இப்ப நான் குறிப்பாக நான் என்ன கேட்கிறேன்டா, ஒரு மார்ச் மாதத்தில இருந்து இப்ப வரைக்கும் ஒருவர் வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிறாரண்டா, அப்ப கிட்டத்தட்ட இப்ப மார்ச் வரைக்கும் 9-10 மாசங்கள் வீட்டுல இருந்து வேலை செய்து கொண்டிருந்தாருண்டா, அவருக்கு எப்படி இருக்க போகுது? அல்லது நீங்க சொன்ன அந்த 4 கிழமை கணக்குன்றது 1 மாசமா அல்லது 1 வருடமா? இல்லை, அது தொடர்ச்சியாக வேலை செய்வதற்கு அந்த பிரச்சனை இல்லை. நிச்சயமாக நான் ஒரு 10 நாள் தான் வேலை செய்திருந்தேன் என்றால் இந்த வருடத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நான் அதுக்கு எலிஜிபிள் இல்லாமல் இருப்பேன். தொடர்ச்சியாக 4 கிழமைகள், அதாவது 1 மாதம் ஆக குறைந்தது நீங்க வேலை செய்திருக்க வேண்டும் வீட்டில் இருந்து. அப்படி இருந்தால் அதாவது இந்த வருடத்தில் 2020 நீங்கள் 1 மாதம் குறைந்தது வீட்டில் இருந்து நீங்கள் வேலை செய்திருக்க வேண்டும். அதுக்கு மேல கூடுதலாக எவ்வளவுனாலும் போகலாம். ஆனா மேக்சிமமாக அவர்கள் $400 என்று பார்க்கும் பொழுது $2 அல்ல பிரிக்கும் போது 200 டேஸுக்கு தான் அவர்கள் மேக்சிமம் தருகின்றார்கள். 200 டேஸுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு விதமான இதுவும் காட்ட தேவையில்லை. நீங்கள் அதாவது இந்த பில்ஸ் ரிசீட் அதில் இதில் ஒண்ணுமே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காட்ட தேவையில்லை. ஆனால் இப்ப நீங்க சில வேலைகளில் இந்த $200 விட கூடுதலாக உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு சில வேலை சொல்லி இருக்கலாம், ஓகே இதை விட நீங்கள் கூடுதலாக இன்னும் வேலை செய்ய வேணும் என்று சொல்லி சில வேலை உங்களுடைய ஆபீஸை கஸ்டமர்ஸை மீட் பண்றதுக்கோ ஏதோ ஒன்றுக்காக கூடுதலாக செய்திருந்தால் அதற்கான எக்ஸ்பென்சஸ் எடுப்பதனால் இருந்தால் நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயர்டில் இருந்து T2200 என்ற ஃபார்மை
அது முந்தியும் அந்த T2200 ஃபார்ம் இருக்கின்றது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பென்சஸை டிடக்ட் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கிறதுக்கு உங்களுடைய எம்ப்ளாயர் தர வேண்டிய ஃபார்ம், அதுல தருவார் நீங்கள் என்னென்ன இதில் செய்ய வேண்டும், என்னென்ன தேவை ரீஎம்பர்ஸ் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அந்த ஃபார்ம் இருக்குமென்றால் நீங்க இதை விட கூடுதலாக கிளைம் பண்ணலாம். அதுக்கும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சில சில எக்ஸ்பென்சஸ் தான் இதுக்கு சரி வரும், மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் கிளைம் பண்ணலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ரெயின் பே பண்றதோ, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், சின்ன சின்ன மெயின்டெனன்ஸுகள், ரிப்பேர்ஸுகள், ஹோம் இன்டர்நெட் ஃபீஸ், ஸ்டேஷனரிஸ் அப்படியான சில சில பேப்பர் பென்சில் பேனை சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கி இருப்பினும் அப்படியான விஷயங்கள். எஸ் எஸ் அது அதுலயே ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், டெலிபோன் பில்ல ஹோம் லேண்ட்லைன் ஃபார்ம் ஃபீ கழிக்க இயலாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கழிக்க இயலாது, அப்படியா சில சில எக்ஸ்பென்சஸ் எது கழிக்கலாம் எது கழிக்க முடியாதுன்றது கூட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே $400 வருடத்துக்கு 200 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு $2 படி நீங்கள் எந்த விதமான இதுவும் காட்ட வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதை தாண்டி அதிகமாக நீங்கள் ஒரு வீட்டை, அதாவது ஒரு இடத்தை நீங்களுடைய நிறுவனத்தின் கீழ் அதை நீங்கள் வாடகை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி வீடு வேறு விடயங்களாக இருந்தால் அந்த ஃபார்ம் உங்களுடைய நிறுவனத்திடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் கட்டாயமாக. அது ஒன்று. இரண்டாவதாக, இது கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், இந்த கடந்த வருடம் வேலை செய்தவர்கள் மற்றும் இந்த சர்ப் சிஆர்பி இப்பொழுது பெற்றுக்கொள்பவர்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அது பல முறை நாங்கள் சொல்லியிருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை உங்களிடம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். கடந்த வருடம் 5000க்கு குறைவாக அல்லது அதுக்கு அவர்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தவர்கள் இந்த வருடம் இந்த சேவை பெற்றுக் கொள்கின்ற பொழுது பலருக்கு இந்த வாரத்திலே அல்லது கடந்த மாதத்திலே கடிதங்கள் போயிருக்கின்றன. நீங்கள் கடந்த வருடம் இப்படி இருக்கிறது உங்களுடைய இன்கம், ஆகவே நீங்கள் இந்த சேவை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை அல்லது சிஆர்பியை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை, உங்களுடைய பணத்தை நீங்கள் மீள செலுத்த வேண்டும் என்று ஒரு கடிதம் போயிருக்கிறது. ஆகவே இது அதில் இருக்கிற அந்த குழப்பம் என்ன, அதை பெரியவர்க்கா சொல்லுங்க. அந்த கடிதம் வந்திருந்தாலும் அந்த கடிதத்தில் கடைசி வரியை நீங்க பார்ப்பீர்களானால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது உங்களுக்கு பொருத்தம் இல்லை என்றால் இந்த கடிதத்தை நீங்கள் போட்டு விடலாம் என்று சொல்லி. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் கடந்த, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் 12 மாதங்களுக்கு முதல் நீங்கள் $5,000 ஆக குறைந்தது $5,000 நீங்கள் இன்கமாக எடுத்திருப்பீர்களானால் நீங்கள் இந்த இதுக்கு எலிஜிபிளாக இருக்கின்றீர்கள். அப்ப அது இவர்கள் ரெவென்யூ கனடாவிடம் இப்பொழுது உங்களுடைய 2019ஆம் ஆண்டின் டாக்ஸ் ரிட்டர்ன் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த 12 மாதத்தில் ஜனவரி மாதம் 2020 முதலாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2020 வரைக்குமான திகதியும் அடங்குகின்றது. அப்ப நாங்கள் 6வது நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 14 இடையில் அந்த 5000 அல்லது 3000 போன வருடத்தில் 2000 உழைத்தவர் இந்த வருடம் 3000 உழைத்திருக்கலாம், அல்லது போன வருடம் 1000 உழைத்தவர் இந்த வருடம் 4000 உழைத்திருக்கலாம், அல்லது போன வருடம் உழைக்காதவர் கூட இந்த வருடம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் 5000 உழைத்திருக்கலாம். அப்படியா உழைத்திருந்தால் நீங்கள் அந்த கடிதத்தை பற்றி நீங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. நீங்கள் 2020ஆம் ஆண்டு டாக்ஸை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அதுக்கான தகுதியை நீங்க பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆகவே அதுதான் பலரும் கேட்கின்ற விடயம், இன்று கூட வந்த செய்தி கூட அதுவாகத்தான் இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட புதியவர்களாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே வருமான வரி பத்திரங்களை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஞாபகப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம். இந்த வருமான வரி பத்திரங்கள் 2020ஆம் ஆண்டுக்கானது நாங்கள் எப்பொழுது செய்ய தொடங்க வேண்டும், எத்தனையாம் திகதிக்குள் செய்து முடிக்க வேண்டும், எப்பொழுது செய்ய தொடங்க வேண்டும் என்றால் அதிகமாக மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அல்லது பிப்ரவரி கடைசியில் தான் ரெவென்யூ கனடா அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணுவார்கள். ஆனால் முடிய போடிய டைம் வந்து நார்மலாக April 30th. ஆனால் இந்த முறை பேண்டமிக் தொடர்ச்சியாக இருக்குமானால் என்ன மாதிரி போய் முடியும் என்பதை எமக்கு தெரியாது. இதுவரை அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆகவே வளமையான வருடமாக இருந்தால் April 30th நீங்கள் 2020ஆம் ஆண்டுக்கான வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுல ஒன்றை நான் உங்களுக்கு இதுல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்ன என்று சொன்னால், 2019இல் நீங்கள் டாக்ஸ் செய்யும் பொழுது உங்களுடைய வருமானத்தை செலவுகளை மறந்திருந்தால் போட மறந்திருந்தால் இந்த $5,000 இல்லை உழைத்த வருமானம் ஏதாவது நீங்கள் அதை போட மறந்து செலவுகளை செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பவர்கள்
காசுக்கு செலவுல வேதிருக்கலாம், ஆனா அவர் அதை ரிப்போர்ட் பண்ணாம விட்டிருக்கலாம். அப்படி ரிப்போர்ட் பண்ணாம விட்டிருந்தால் இன்றோ எப்பவும் கூட நீங்கள் போய் 2019 ஆண்டின் டாக்ஸை திருப்பி மீளாய்வு செய்து T1 அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து நீங்கள் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், தவறுதலாகவோ அல்லது நீங்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் வருமான வரியில் காட்டவில்லை என்றால் நீங்கள் அதை இப்பொழுது அதை காட்டிக் கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள். ஆகவே நன்றி. இரண்டு முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இன்று பேசி இருக்கின்றோம். நன்றி உங்களுடைய தகவலுக்கு அறியறவர்களே. நாங்கள் மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு நமக்கு அனுசனை வழங்குகிறார்கள் கொலம்பியா குரூப் குரூப்பினர். ஒரு தகவல், இந்த நாணய மாற்று வீதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நீங்கள் கொலம்பியா குரூப் மூலம் இந்தியா இலங்கைக்கு அனுப்புவதாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக பணத்தை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்தியாவுக்கு அல்ல இலங்கைக்கு அனுப்ப முடியும் என்றால் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வந்து அதிகரித்துள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சரி, நாங்கள் தொடர்ந்து நாணய மாற்று வீதம் பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்பு தொடர்ச்சியாக, அதாவது கணக்காளர் அரியரன் பேசிய தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய கணக்காளர் அல்லது ஃபைனான்சியல் அட்வைசர் அல்லது உங்களுக்கு டாக்ஸஸ் செய்பவரை வந்து நீங்கள் கலந்து ஆலோசிப்பது நல்லது. இந்த விதிமுறைகள் சார்ந்தும் மற்றது உங்களுடைய உங்களுக்கு இந்த கடிதம் வந்திருந்தால் கூட, சர்வ் சார்ந்த கடிதம் வந்திருந்தால் கூட அது சார்ந்து என்ன செய்யலாம் என்பது பற்றியும் நீங்கள் ஒருவரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, நாங்கள் நாணய மாற்று வீதத்துக்கு முன்பு குபேக்கில் வந்து 18 லாக்டவுன் வந்து அமலுக்கு வர இருக்கிறது. December 25 January 11 வரை. சரி, என்னென்ன மூடப்பட்டுள்ளது, என்னென்ன திறந்திருக்கும் என்று பார்க்கலாம். நான் எசென்சியல் விற்பனை நிலையம் மூடப்படும். பாடசாலைகள் விடுமுறை, பாடசாலைகளுக்கான விடுமுறை காலம் வந்து January 11 வரை நீடிக்கப்படும். அதிகபட்சமான அந்த ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் ஆபீஸஸ்ல போய் வேலை செய்பவர்கள் வந்து அவர்கள் அழைக்க பணிக்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது அதிகமானவர்களை மறுபடியும் வீட்டிலிருந்து வேலை செய்ய கேட்க போவதாக கூறியிருக்கிறார்கள். அண்ட் ஓபன் என்று பார்த்தால் குரோசரி ஸ்டோர், அதாவது எசென்சியல் சர்வீசஸ் மட்டுமே. குரோசரி ஸ்டோர்ஸ், ஃபார்மசிஸ், கராஜஸ், பெட் ஸ்டோர்ஸ் இவை தொடர்ந்திருக்கும். டே கேர் சென்டர்ஸ் திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாது இப்போது பிக் பாக்ஸ் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் இருக்கின்றது அல்லவா, காஸ்கோ. இவை காஸ்கோ போன்றவற்றை பார்த்தால் அவர்கள் எல்லாமே விற்பனை செய்கிறார்கள். அதாவது நான் எசென்சியல் ஐட்டம்ஸ், மெடிகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், அதோடு எசென்சியல் ஐட்டம்ஸ், நான் எசென்சியல் ஐட்டம்ஸும் அவர்கள் விற்பனை செய்கின்றார்கள். ஸோ என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னால், இந்த மாதிரியான பிக் பாக்ஸ் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் வந்து திறந்திருக்கும், ஆனால் அவர்கள் எசென்சியல் ஐட்டம்ஸ் மட்டுமே விற்பனை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இன்டோரை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுகின்றார்கள், என்கரேஜ் பண்ணுகின்றார்கள், ஆனாலும் வித் லிமிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவுட்டோர் ஸ்கீயிங் போறதாக இருந்தால் மேக்ஸிமம் எட்டு பேர் இன்ஸ்ட்ரக்டர் அந்த மாதிரி இருக்கும். குபெக், இது வந்து குபெக் ஃபுல்லாவே. குபெக்ல வந்து 4-5 ரீஜன்ஸ் மட்டும்தான் இப்ப வந்து ஆரஞ்ச் கேட்டகரியில இருக்கு. மீதி எல்லா ரீஜன்ஸும் வந்து ரெட் ஜோன் கேட்டகரியில வந்து
பட்டியலிடப்பட்டுள்ளது. எனவே அது ஒரு அலர்ட். இது இந்த நிலைமை இருந்தாலும் அங்கு இப்போதும் சிறிய அளவில் வந்து வேக்சினேஷன் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த ஒரு அறிவிப்பு வந்திருந்தாலும் ப்ரொஃபஸர் ஃப்ரம் மேக்கில் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கின்றார், இந்த 18 நாட்கள் லாக்டவுன் என்றது காணாது, ஒரு சைக்கிளை பிரேக் பண்றதுக்கு குறைந்தது 4 வாரம் தேவை என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாது அவர் சொல்லியிருக்கின்றார், இந்த தொற்று வந்து அதிகரிப்பதற்கு அதிகபட்ச பொறுப்பு எடுக்க வேண்டியது பாடசாலைகள், 30% ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ப்ரெட் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஸோ தெரியவில்லை, பார்க்கலாம் இந்த 18 நாட்கள் வந்து போதுமானதா இருக்குமா என்று இந்த சைக்கிளை பிரேக் பண்றதுக்கு. ஸோ லாக்டவுன் ஸ்டார்ட்ஸ் ஆன் டிசம்பர் 25th அண்ட் அன்டில் ஜனவரி 11th. அடுத்ததாக நாணய மாற்றுவீதம். ரேம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 16th. இலங்கை 152.50 இலங்கை ரூபா, இந்தியா 57.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 16th. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா, வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங், கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் கொலம்பியா குரூப். நாங்கள் அடுத்ததாக கலை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தி, இதனுடைய விரிவான செய்தியை வந்து நீங்கள் இன்றைய பிரதான கனேடிய செய்தியில் பார்ப்பீர்கள். கொள்ளை சம்பவம் குறித்து 5 அந்த கொள்ளை சம்பவம் குற்றச்சாட்டை மையமாக வைத்து 5 தமிழ் இளைஞர்கள் வந்து ட்ரோனோவில் ட்ரோனோ காவல்துறையினரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இந்த பகுதிக்குள் நிகழ்ந்த 3 கொள்ளை சம்பவங்களை சார்ந்து அல்லது மையமாக வைத்துத்தான் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை இன்றைய பிரதான செய்தியில் நீங்கள் கேட்கலாம். இப்போது கலையரங்கம். கலையரங்க பகுதியில் கிஷோரி ராஜ்குமார் அவர்கள் வழங்குகின்ற பாடலை கேட்க போகின்றீர்கள், பார்க்க போகின்றீர்கள். கர்ணன் படத்திலிருந்து மலரே மௌனமா பாடலை அவர் வந்து இசை மூலம் உங்களுக்கு இருக்கின்றார். இப்போது அந்த பாடலை பார்க்கலாம், கேட்கலாம். Thank you.
குட் ஈவினிங் ஹர்டா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் கொலம்பியா குரூப். அந்த பாடலை வயலின் இசை மூலம் உங்களுக்கு வழங்கியிருந்தார் கிஷோரி ராஜ்குமார், கனேடிய கலைஞர். அதே போல் அவருடைய அம்மா தாய் லசந்தி ராஜ்குமார் பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவரும் ஒரு பிரசித்தி பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர், வயலின் வாசிப்பவர். சரி, மிகவும் அழகாக அந்த பாடலை எங்களுக்கு வழங்கியிருந்தார். நன்றி கிஷோரி. அடுத்ததாக காலநிலை. அதற்கு முன்பு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் டிரான்ஸ்லிங் வந்து முடிவெடுத்துள்ளது. இப்போ இங்கே டிடிசி எப்படி இந்த நியூ இயர்ஸ் ஈவுக்கு வந்து எந்த இலவச சேவைகள் இருக்காது என்று நான் சொன்னேனோ, அதே போல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் டிரான்ஸ்லிங் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். பேருந்து, ஸ்கை ட்ரெயின், சி பஸ்ஸஸ் இவை அனைத்திலும் வந்து மையப்படுத்திய சேவைகள் இருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சில பிரதான பகுதிகளில் நிலவுகின்ற காலநிலையை ஹோம் லைஃப் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0.4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0.10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0.10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வன்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600 மேற்பட்ட முகவர்கள், நமது சமூகத்தில் 1000 மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் இவெண்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் My Future Realty. குட் ஈவினிங் ஹரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் கொலம்பியா குரூப். அடுத்ததாக பிரதான கனேடிய செய்திகளோடு பி எஸ் சுதாகரன். வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 16 தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தடுப்பூசியை பெற விரும்பும் அனைத்து கனேடியர்களுக்கும் அடுத்த வருடத்தின் செப்டம்பர் மாதத்துக்குள் தடுப்பூசி வழங்கப்படும் என்று கனேடிய பொது சுகாதார நிறுவனம் இன்று தெரிவித்துள்ளது. இதற்கு கனடாவின் தடுப்பூசி வழங்கல் போதுமானதாக இருக்கும் எனவும் கனேடிய பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கனேடியர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கும் திட்டம் இந்த வாரம் திங்கட்கிழமை ஆரம்பமான நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 7 வெவ்வேறு மருந்து நிறுவனங்களிடம் இருந்து 418 மில்லியன் வரை தடுப்பூசிகள் கொள்முதல் செய்யும் ஒப்பந்தங்களில் கனடா கையெழுத்திட்டுள்ளது. கனடாவின் பல மாகாணங்களில் இன்று தமது முதலாவது கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மனிச்சோபா, நோவஸ்கோஷியா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மற்றும் நியூஃபன்லேண்ட் மற்றும் லபடோரில் இன்று ஃபைசர் தடுப்பூசிகள் கனேடியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று அல்பர்டா, சஸ்கேச்வான் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் முதலாவது தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலாவது தொகுதி ஃபைசர் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடைந்தன. திங்கட்கிழமை கியூபெக்கிலும் ஒன்டாரியோவிலும் ஃபைசர் தடுப்பூசிகள் முதலில் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவில் கோவிட் காரணமாக மரணங்களின் எண்ணிக்கை இன்று 4000 தாண்டியுள்ளது. இன்று தொடர்ந்தும் 2வது நாளாகவும் 2000 அதிகமான தொற்றுகள் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. இன்று 2139 தொற்றுகளையும் 43 மரணங்களையும் சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். இன்று அறிவிக்கப்பட்ட மரணங்களில் 22 நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் பதிவாகியுள்ளன.
இன்றைய நிலையில் ஒன்டாரியோவில் 932 பேர் வைத்தியசாலைகளில் கோவிட் தொடர்புடைய சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள். இவர்களில் 256 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவை தவிரவும் கியூபெக்கில் 1897, அல்பர்டாவில் 1270, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 640, மனிடூபாவில் 292, சஸ்கெச்வானில் 169, நியூ பிரன்ஸ்விக்கில் 8, நியூஃபன்லேண்ட் மற்றும் லபடோரில் 5, நோவஸ்கோஷியாவில் 4 என இன்றைய தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கியூபெக்கில் 43, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 24, அல்பர்டாவில் 16 என இன்றைய மரணங்களும் பதிவாகியுள்ளன. இன்று மொத்தம் 6424 தொற்றுகள் கனடாவில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரை கனடாவில் 481,630 தொற்றுகளும் 13,799 மரணங்களும் சுகாதார அதிகாரிகளினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. குடியிருப்பு, பள்ளி அமைப்பு, கல்வி வளங்களுக்காக உருவாக்கப்படவில்லை என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோட்டூல் கூறினார். குடியிருப்பு பள்ளி அமைப்பு குறித்த அவரது முன்னைய கருத்துக்கு கிடைத்த எதிர்ப்பை அடுத்து தனது கருத்துக்களை திரும்பப் பெறும் வகையில் ஓட்டூல் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். குடியிருப்பு பள்ளி அமைப்பு கல்வியை வழங்குவதற்கு முயற்சிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என இன்று வெளியிட்ட தனது அறிக்கையில் அவர் கூறியிருக்கின்றார். இந்த அமைப்பு குழந்தைகளின் வீடுகள், குடும்பங்கள், மரபுகள் மற்றும் கலாச்சாரங்களின் செல்வாக்கிலிருந்து அகற்றுவதை நோக்கமாக கொண்டது என ஓட்டூல் தனது இந்த அறிக்கையில் கூறியிருக்கின்றார். இந்த பள்ளிகளின் இருப்பு என்பது கனடாவின் வரலாற்றில் ஒரு கறை என கூறிய எரினோட்டூல், இது பல தலைமுறை சுதேசிய கனேடியர்களின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். கொள்ளை சம்பவங்கள் குறித்து குற்றச்சாட்டில் 5 தமிழ் இளைஞர்கள் டொரண்டோ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஜனவரி மாதம் 6 தேதி மற்றும் அக்டோபர் மாதம் 19 தேதியில் நிகழ்ந்த 3 கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டொரண்டோவில் கிங்ஸ்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகாமையில் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 25 வயதான லக்ஷ்மண் பத்மராஜா, 24 வயதான ராகுலன் குமராசலம், 21 வயதான லபீசன் கலைவண்ணன், 21 வயதான மனுஷன் துரைராஜசிங்கம், 21 வயதான சேரன் விக்னேஸ்வரன் ஆகியோரை நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் ஐவரும் நேற்று மாலை தம்மீதான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டனர். இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் கர்நாடகச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு அரசனை வழங்குகின்றார்கள் கொலம்பியா குரூப். ஆல்மோஸ்ட் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. இறுதியாக இந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுப்பதென்றால் 2 டெஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து எழுத்து பரீட்சை, ரோட் டெஸ்ட். எழுத்து பரீட்சை வந்து தொடர்ந்து மட்டுப்படுத்தப்பட்ட கெப்பாசிட்டியோடு வந்து சென்டர்ஸில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ரோட் டெஸ்ட் வந்து நவம்பர் 23 தேதியிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் பார்த்தால் ட்ரோண்டோ மற்றும் கீழ் பிராந்தியத்தை சுற்றியுள்ள சில பகுதிகள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மினிஸ்ட்ரியில என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னால், சில பிளாக் மார்க்கெட் டீல்ஸ் வந்து போய்கொண்டிருக்கின்றது. அதாவது சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல, இணையதளங்கள்ல நாங்கள் வந்து அதிகபட்ச பணத்துக்கு வந்து பிரீமியம் ரேட்ஸ்ல நாங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ், ரோட்டெஸ்டுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை வந்து இலகுவாக எடுத்து என்று விளம்பரம் செய்கின்றார்கள். அதையெல்லாம் நம்ப வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் வந்து ரோட்டஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வைக்க வேண்டும் என்றால் மினிஸ்டரோட இணையதள மூடாகத்தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வைக்க வேண்டும். எனவே காத்திருங்கள், இந்த சூழலெல்லாம் சரியாகும் வரையில், சரியானதன் பின்பு அந்த டெஸ்ட் வந்து நீங்க புக் பண்ண முடியும் அவருடைய இணையதள மூடாக. சோ டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் பிளாக் மார்க்கெட் டீல்ஸ். சரி, இதோடு இந்த குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் சுதர்ஷி நேஷன்.